ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஆரோக்கிய பதிவாகவே நாம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஆரோக்கிய பதிவு பார்த்து நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையா துவங்கி பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடிக்கிறது தான் இந்த அல்சர் அப்படிங்கிறது இந்த அல்சர் வர்றதுக்கு காரணம் என்ன இதுல இருந்து எளிமையான சில வீட்டிலேயே நாம செய்து கொள்ளக்கூடிய முறைகளினால எவ்வாறு இதை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க பொதுவா நமக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிக முக்கியமானது அதுல ரொம்ப குறிப்பா நிறைய பேர் சொல்றது எனக்கு அல்சரு எனக்கு அல்சர் இருக்கு அதனால நான் காரம் சாப்பிட மாட்டேன் எனக்கு அல்சர் அதனால நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நூத்துல ஒரு அறுபது எழுபது பேர் அல்சர் இருக்குன்னு சொல்லிடுவோம் இந்த அல்சர் வருவதற்கான காரணம் என்ன முதல்ல அத பத்தி நம்ம யோசிப்போமா இந்த அல்சர் வருவதற்கு முக்கிய காரணம் உணவு எடுத்து கொள்ளாதது அப்படிங்கறத முதல் காரணம் என்னம்மா எங்களையே காரணம் சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேக்கலாம் ஆ நான் ஒவ்வொருவரும் உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவை சிரிக்க வைக்கிறதுக்கு சில சுரப்புகள் நம்முடைய வயிற்றிலே சுரக்கின்றது அதில் மிக முக்கியமாக காலை நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவை நொதிப்பதற்கும் அந்த உணவை ஜீரணமாக்குறதுக்கும் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அப்படிங்கிற அமிலமும் பெப்சின் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா உணவு உள்ள வர்ற போதே அந்த உணவை நொதித்து அதாவது அதை சிதைத்து அதை ஜீரணமாக்குறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் பசி அப்படின்னு ஒன்று உள்ள வருது பாருங்க அப்பவே இது சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் இந்த வேலையை முடிச்சிட்டு சாப்பிடுறேன் அந்த வேலையை முடிச்சிட்டு சாப்பிட்றேன் இந்த இப்ப சாப்பிட்றேன் அப்ப சாப்பிட்றேன்னு பல பேர் ஐயோ காலையில சாப்பிட்டா உடம்பு குண்டாயிடும் அதனால காலை சாப்பாடே எங்களுக்கு வேணாம்ப்பா நாங்க எப்பயும் ஒல்லியா இருக்கணும் அப்படின்னு காலை உணவை தள்ளி விடுவது அல்லது காலையில நேரம் தவறி உணவெடுத்துக்கொள்வது கொள்வது இதெல்லாம் செய்தா என்ன நடக்கும் இந்த அமிலங்கள் எல்லாம் சுரந்து உணவு வரும் உணவு வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் உணவு வரலை அப்படின்னா அவை அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா அதையே அரிக்க ஆரம்பித்து விடும் அப்ப அதுல புண்கள் ஏற்பட்டு விடும் அந்த புண்ணின் காரணமாக நமக்கு வருவது தான் அல்சர் அப்படிங்கிற இந்த வியாதி இப்ப சொல்லுங்க அல்சர் வரதுக்கு முத காரணம் யாரு நம்மதான் சரியான நேரத்தில் சரியான முறையில் உணவு எடுத்து கொள்ளாதது அப்படிங்கிறது இதனுடைய முதல் காரணம் எங்களுக்கு வேலை அப்படிம்மா எங்களால் சாப்பிட முடியலை எங்களால் ஒன்று செய்ய முடியல ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது ஒரு டம்ளர் பால் குடிக்கிறது இல்லை ஒரு கஞ்சி எடுத்துக்கிறது இதுக்கு கூடவா நமக்கு நேரம் இல்லைன்னு நம்ம சொல்றது ஆக முதல்ல இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி இதை தாண்டி நாங்கள் காலையில சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிறோம் நேரத்துக்கு சரியா சாப்பிட்டுறோம் அப்படின்னாலும் எங்களுக்கு இந்த வயிற்று புண்ணு ஏற்படுதே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது முதல் காரணம் மன உளைச்சல் டென்ஷன் டென்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்தாலே எல்லா அமிலங்களும் ஏடா கூடமா சுரக்க ஆரம்பிக்கும் உடம்புல அது வயிற்றுக்கு மட்டும் கிடையாதுங்க உடல்ல தோல்ல இருந்து அனைத்து பாகங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதில் குறிப்பாக வயிற்று புண்ணையும் ஏற்படுத்தும் டென்ஷன் அதனால் டென்ஷனே ஆகக்கூடாது டென்ஷன் ஆகாமல் எப்படிமா இருக்கிறது அப்படின்னு கேட்பீங்க அதுக்கும் நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ அடுத்த பெரிய பிரச்சனை காரம் அதிகமாக சாப்பிட்றது சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற காரத்தை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு காரம் சாப்பிடுவாங்க அடுத்தது புளி மசாலா உப்பு எண்ணெய் இதெல்லாம் அதிகமான உணவை எடுத்துக்கொள்வது எப்போ பார்த்தாலும் வருத்தது பொறிச்சது நல்ல மசாலாவாக நல்ல கிரேவியாக சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க அனைவருக்குமே அல்சர் கண்டிப்பாக இருக்கும் இதையும் தாண்டி இந்த அல்சர் வரத்துக்கு இன்னும் சில சில காரணங்கள் இருக்கு உணவை அதிகமாக எடுத்துக்கொள்வது எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது கூட ஒரு பிரச்சனை தான் ஏன்னா அது எப்படி சிரிக்கிறது அப்படின்னு குழப்பமாகி அந்த திரவம் ஏடா உடமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் அதற்கு பிறகு மது புகை இது மிக மிக முக்கியமான காரணம் அதனால் இதை கண்டிப்பாக தவிர்த்திடணும் இன்னொரு காரணமும் இருக்குது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் சில மாத்திரையை நமக்கு மருத்துவர்கள் கொடுக்கும்போதே போதே சொல்லுவாங்க இது வயிற்றுப்புண்ணை ஏற்படுத்தும் அதனால் இதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை போடுங்க இதை போட்ட பிறகு இந்த மாத்திரை போடுங்கன்னு நம்ம என்ன செய்வோம் எல்லாம் ஒரே மாத்திரை தான் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு முழுங்கிடுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்னா சாப்பிடுவோம் அது தவறு சில மாத்திரைகள் வயிற்றுக்குள் இந்த புண்ணை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னா அதுக்கு முன்னால போட வேண்டிய மாத்திரைய பத்து நிமிஷம் சொல்றாங்களா அரை மணி நேரம் சொல்றாங்களா கண்டிப்பா அந்த நேர இடைவெளி விட்டு தான் அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படி எடுத்துக்கொள்ளல அப்படின்னா அதுவும் இந்த அல்சர் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் சரி ஏதோ வந்துருச்சுமா இப்ப இவ்வளவு காரணத்தை தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம் ஏதோ ஒரு காரணம் வந்துருச்சு இதிலிருந்து வெளியே வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முதல் கட்டமாக நல்ல மருத்துவரை அணுகி இது பட்டால் சார் அப்படிங்கிறத நீங்க அதற்கான பரிசோதனைகளை செய்து கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்பயுமே நான் முதல்ல மருத்துவர் ஆலோசனை பெறுங்கன்றத நான் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா அது என்ன லெவல்ல இருக்குன்னே தெரியாம நாமளே அதுக்கு வைத்தியம் பண்ணி பண்ணி சின்னதை பெருசாக்கிடக்கூடாது கூடாது அதனால முதல்ல அதை செஞ்சுடுங்க ஏன்னா சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் வைத்த வலிக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வைத்த வலிக்கும் வயிறு வலி வயிறு வலி வயிறு வலின்னு சொல்லிக்கிட்டே இருப்போமே தவிர அது எதனால் அந்த வயிறு வலி அப்படிங்கிறத கண்டிப்பா நாம மருத்துவ பரிசோதனையில மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் எங்களுக்கு ஏற்கனவே அல்சரி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதிலிருந்து இன்னும் சிறப்பாக நாங்கள் குணமடைய என்ன செய்யலாம் அப்படின்னா அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு மிக முக்கியமானது உணவின் மூலமாகவே பல நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படிங்கறதுல இந்த அல்சரும் ஒன்று முதல்ல நேரத்துக்கு தவறாம சரியான முறையில் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் ஃபர்ஸ்ட் அடுத்தது ரெண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று காலையில் எழுந்த உடனேயே நல்ல ஜீரகத்தை எடுத்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்தினீங்கன்னா அதில் அரை டம்ளர் சுண்டி ஒரு டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு ஸ்பூன் தேன் அதில் சேர்த்தி காலையில வெறும் வயத்திலேயே இந்த சீரக தண்ணி தேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புண்களை வளர விடாது ஆற்றிக்கொண்டே இருக்கும் சீரான அகத்தை ஏற்படுத்தக்கூடியதான் சீரகம் தேனை பத்தி நான் சொல்லவே வேண்டாம் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு புண்களை ஆற்றக்கூடிய தன்மை தேனுக்கு நிறையவே இருக்கு காலையில முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சீரக தண்ணியை உள்ள அனுப்பிச்சிங்கன்னா இந்த குடல் ஒரு நல்ல அருமையான நாளுக்கு தயாராகிவிடும் குடலை புண்ணாக்காவது இந்த சீரகம் பார்த்து கொள்ளும் அதனால காலையில வெறும் வயத்துல இதை எடுத்துக்கோங்க உணவிலேயே ரொம்ப முக்கியமா இந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு சேர்த்துக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா தான் எல்லா கீரையும் நல்லது ஆனா ரொம்ப நல்லதுன்னா நான் ரெண்டு கீரை சொல்லுவேன் ஒண்ணு மணத்தக்காளி கீரை இன்னொன்று அகத்தி கீரை இந்த மணத்தக்காளி அப்படிங்கிறது எல்லா ஊர்லயுமே கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான் அதனால இந்த மணத்தக்காளி கீரைய காலையில் வெறும் வயிற்றுல ஒரு பத்து பதினஞ்சு கீரை எடுத்து நல்லா அலசிட்டு வெறும் வாயில மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய புண்ணா இருந்தாலும் ஒரு மூணு நாள்ல அப்படியே குணமாயிடும் இல்லை அது ரொம்ப கசப்பாக இருக்குது எங்களால் அதை சாப்பிட முடியல அப்படின்னா அத பருப்பு போட்டு கூட்டு பண்ணி சாப்பிடலாம் இல்லைன்னா சூப்பு வச்சு சாப்பிடலாம் அது ரொம்ப நல்லது அகத்தி கீரை பல பேர் வாங்கவே மாட்டாங்க துஷ்டி நடந்தாதான் அந்த வீட்டில் அகத்தி கீரை சமைக்கணும் அதனால அகத்தி கீரையே நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அது ரொம்ப அருமையான ஒரு கீரை அந்த அகத்தி கீரையை வாங்கி நல்ல பொரியல் இல்லைன்னா சூப்பு வச்சு நல்ல நீங்க தினம் ஒரு மூணு நாலு நாளைக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்புண் புண் குடல் புண்ணு அத்தனையுமே ஆறி போகும் இது தவிர மற்ற கீரைகள் எது கிடைச்சாலும் அன்றாடம் அந்த கீரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பழங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பழங்களுமே ரொம்ப விசேஷமானது குறிப்பா வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் இருக்கு பாருங்க அது வயிற்றுப்புண்ண நல்லா ஆத்தம் மலை வாழை செவ்வாழை பச்சை வாழை இது போல நல்ல வாழைப்பழங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புண் நல்லாவே ஆரம் அதுக்கப்புறமா ஆப்பிள் இந்த ஆப்பிள் கூட வயிற்றுப்புண்ணை ஆத்துறதுக்கு ரொம்ப நல்ல துணை செய்யும் அதோட மாதுளை இந்த மாதுளை நீங்க எடுக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா வெறும் முத்துக்களாக மட்டும் எடுத்து கொள்ளாது அது உள்ளுக்குள்ள அந்த தோல் இருக்கு பாத்தீங்களா அந்த தோலை நிறைய பேர் வந்து சாப்பிட்றது கிடையாது ஏன்னா அது கொஞ்சம் கசப்பா இருக்கும் கசப்பு இல்ல அது துவர்ப்பு அதை நிறைய பேர் கசப்புன்னே சொல்லிடுறோம் அது துவர்ப்பா இருக்கும் இந்த துவர்ப்பு வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுடுறோம் ஆனா அந்த துவர்ப்பு அவ்வளோ நல்லது நீங்க இந்த ஜூஸ் அடிக்கும்போது கொஞ்சம் அந்த மாதளம் பழ முத்துக்களோட சேர்த்து அந்த தோலையும் அதாவது மேல் தோல் கிடையாது உள்ள இருக்கக்கூடிய அந்த லேயர் லேயரா இருக்கும் இல்லையா அந்த சின்ன சின்ன தோலையும் ஒரு அஞ்சாறு பீஸ் உள்ள போட்டு பால் விட்டு நல்லா அடிச்சு நீங்க குடிச்சு பாருங்க ரொம்ப சீக்கிரமா அந்த வயிற்றுப்புண் அப்படிங்கறத ஆறும் அதே போல மாம்பழம் மாம்பழத்துக்குள்ள ஒரு கொட்டை விதை ஒண்ணு இருக்கும் இந்த கொட்டையை ரெண்டா உடைச்சோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பருப்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா மாம்பருப்பு அப்படின்னே சொல்லுவோம் கடைகளில் கூட கிடைக்கிது அந்த மாம்பருப்பு கூட வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை படைத்தது இப்ப நம்ம மாங்காய் நறுக்கும் போது அந்த மாம்பருப்பு வரும் இல்லையா அதை அப்படியே சாம்பார்லயோ குழம்புலையோ வேக போட்டிங்கன்னா நல்ல பூவாட்டம் வெந்துடும் அதை சாப்பிடும்போது எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுவும் துவர்க்க தான் செய்யும் துவர்ப்பான பொருட்கள் அனைத்தும் வயிற்றுப்புண்ணை ஆற்றும் நீங்க அப்படி முடிவு பண்ணிக்கோங்க அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது இவ்வளோ துவர்ப்பு சொன்னீங்க முக்கியமான ஒரு துவர்ப்பு சொல்லலையேன்னா வாழைப்பூ இந்த வாழைப்பூ மாதிரி வயிற்று புண்ணை ஆத்துறது எதுவுமே கிடையாது நல்ல வாழைப்பூ கூட்டு வச்சு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது அந்த வாழைப்புண்ண இருக்கிறோம் இல்லையா கடைசி உள்ள குருத்து இருக்கும் பாருங்க சின்ன குருத்து அந்த குருத்து அப்படியே பச்சையா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளவு நல்லது அடுத்தது வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டும் வயிற்று புண்ணை மிக எளிமையில ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து ஆக வாழைப்பூ வாழைத்தண்டை எங்க பார்த்தாலும் விடவே விடாதீங்க தினந்தோறும் உங்களுடைய உணவுல இதுல ஏதாவது ஒண்ணு மாத்தி 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 நாம எடுத்துக்கொள்ளலாம் இது தவிர காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் முதல் இடத்துல இருக்கிறது முட்டைக்கோஸ் தான் வயிறு ரொம்ப புண்ணா இருக்கு என்னால எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னா காலையில நல்ல பாசி பருப்பு போட்டு காரமே இல்லாம முட்டைக்கோஸ் கூட்டு வச்சு ரெண்டு இட்லி சாப்பிட்டு பாருங்க அன்னைக்கு முழுக்க அந்த வயிற்று வலி பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது அதனால முட்டைக்கோஸ் அவ்வளவு நல்லது புரொக்கோலி சாப்பிடலாம் முள்ளங்கி எடுத்துக்கலாம் முள்ளங்கிலாம் வயிற்று வயிற்றுப்புண்ணை அவ்வளவு நல்லா ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான உணவு பூண்டு கூட எடுத்துக்கலாம் ஆனா அதிகமாக பூண்டு எடுக்கக்கூடாது கூடாது கம்மியா அளவில் எடுத்துக்கலாம் இப்படி காய்கறிகள் மூலமாக பழங்கள் மூலமாக நாம நல்ல ஒரு ஆரோக்கியமான இந்த வயிற்றுப்புண்ணை ஆற்றுவதற்கு தேவையான விஷயங்கள் நமக்கு நிறையவே இருக்கு இதில் குறிப்பா பால் வகையை நான் சொல்லணும் இந்த பால் அப்படிங்கிறதும் நல்லது பால் அப்படியே தயிரா மாற்றி எடுத்துக்கிட்டாலும் நல்லது அதை விட ரொம்ப நல்லது நிறைய தண்ணி ஊத்தி மோராக எடுத்துக்கொண்டு குடிப்பது அது ரொம்ப ரொம்ப நல்லது வெண்ணெய் மிக விசேஷமானது நெய் நீங்கள் எவ்வளவு வயிறு புண்ணா இருந்தாலும் இந்த பால் வெண்ண தயிர் மோர் நெய் இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த வயிறு புண்ணு ஆற்றும் இந்த வயிறு புண்ணு என்ன பண்ணோம் அப்படியே இந்த தொண்டை எல்லாத்தையும் சேர்த்து புண்ணாக்கி புண்ணை உண்டு பண்ணிடும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் நல்ல வெண்ணை எடுத்து அதை நல்லா நீங்க காலையில் அப்படி சாப்பிடும் போது அப்படியே அது உள்ள இறங்குறது உங்களுக்கே தெரியும் அப்படி ஒரு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அவ்வளோ புண்ணையும் இந்த வெண்ணெய் அப்படிங்கிற ஒரு நல்ல பொருள் ஆற்றிவிடும் தேங்காய் பால் தேங்காய் பால் ஒத்துக்கிறவங்க தேங்காய் பால் எடுத்துக்கலாம் சில பேருக்கு தேங்காய் பால் சாப்பிட்டா தலை சுத்தும் அப்படிப்பட்டவங்க வேண்டாம் தேங்காய் பால் எனக்கு நல்லா ஒத்துக்குதுன்னா காலையில் நல்ல தேங்காய் பால் எடுத்து வாயில் கொஞ்ச நேரம் வச்சு அப்படியே கொப்பிளிச்சு உடனே முழுங்கிராமல் கொஞ்சம் நேரம் வச்சு அப்படியே கொப்பிளிச்சிங்கன்னா அந்த வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய புண்களை அதை நல்லா ஆற்றும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக குடித்தோம் அப்படின்னா குடல் பகுதி புண்களையும் வயிற்று புண்களையுமே அது சேர்த்து ஆற்றக்கூடிய தன்மை உண்டு இவ்வளவும் நம்ம உணவில் இருக்குது எது கிடைச்சாலும் சரி அந்த உணவு நீங்க பாருங்க பப்பாளி பழம் இருக்குதா அது ரொம்ப நல்லது காலையில ஒரு பப்பாளி பழம் எடுத்தோம் நல்லா சாப்பிட்டோம் வயிறு கொஞ்சம் வலி நமக்கு குறைவாக இருக்கு அப்படின்னு நாம நிதானமா பொறுமையாக நம்முடைய உணவு முறைகள்லயே இதை மாற்றிக்கொள்ளலாம் இவ்வளவு விஷயங்களையும் என்னென்னைக்கு எது கிடைக்குதோ அந்தந்த பொருட்களை பயன்படுத்தி அல்சர்ல இருந்து நாமே நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறையை கையாளலாம் நிறைய பிரயாணம் செய்யறவங்க நிறைய நேரம் பேசக்கூடியவர்கள் அதாவது இப்போ எங்களை போல சொற்பொழிவாளர்களும் சரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இவங்களுக்குமே சரி அடிக்கடி ஏற்படுற பிரச்சனைல தான் இந்த அல்சர் அதனால நான் என்னுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்களை அடிக்கடி கடைப்பிடித்து அதனுடைய பலனை அனுபவிச்சதுனாலதான் இன்னைக்கு அதை பத்தி நான் உங்களோட பேசி இருக்கிறேன் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இது போன்ற வழிமுறைகளை எளிமையா செய்து உங்களுடைய இந்த அல்சர் இருந்து தாராளமா நீங்க வெளியே வரலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு தொல்லை இருக்கு என்னடா சாப்பிட்றது எதுவுமே சாப்பிட முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இவ்வளோ இருக்கு சாப்பிட்றதுக்கு இதுபோல் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் குணமடைகிறதுக்கு அதுவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவாக அமையலாம் நம்முடைய ஆத்மீனமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்